ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் இணைய மீனவன். நம்ம என்ன வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடல் சீற்றத்தால் ஒரு கிராமமே அழிஞ்சு போகிற அவலநிலையில் இருக்கதையும், கடலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கலர தோட்டத்துலேருந்து 15 பிணங்கள் வந்து கடலில் அடித்து செல்லப்பட்ட அவலநிலையும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ அந்த ஊரோட மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் இன்னும் இணைய மீனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வரும். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாதிக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஹெலநகர்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம், மீனவ கிராமம் தான். கடலுக்கு ரொம்ப அருகாமையில் கடல் சீற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு கிராமம் இது. இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கடல் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு மீனவன் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அவனோட வீடை வந்து இந்த கடலுக்கு காணிக்கையாக கொடுப்பான். இந்த அவல நிலையை அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போராட்டமாகவும் பண்ணி பார்த்துட்டாங்க, கோரிக்கையாகவும் வச்சு பார்த்தாங்க, மனுவாகவும் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் அந்த ஊர் பக்கமாக எட்டி பார்க்கலன்றது தான் ஒரு பெரிய கேவலமான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த ஊரோட கல்லறை தோட்டம். இந்த கல்லறை தோட்டத்தை வச்சு நான் ஃபஸ்ட்டே ஹெட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த கல்லறை தோட்டத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால், வருஷம் இந்த கல்லறை தோட்டத்துலேருந்து 2-3 பிணங்கள் வந்து பெட்டியோட கடலுக்கு இழுத்து செல்லப்படும். ஆனால் இந்த வருஷம் அதை விட ஸ்பெஷலாக இருந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் 15 பிணங்கள் வந்து அந்த கல்லறை தோட்டத்துலேருந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கு. அந்த ஊரில் இருக்க மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் எதுக்குடா அந்த ஊரில் இருக்க பிணங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஏன்னா நினைக்கலனாலும் அதான் உண்மை. அந்த ஊரோட மீனவர் பேசுகிறாரு, அதையும் கேளுங்க. வணக்கம், நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஹெல்நகர் ஒரு சின்ன ஊர்லேருந்து நான் பேசுகிறேன். இங்கே சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனை எங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனி ஆடி மாதம் சொல்லுவாங்க, இந்த டைமில் வந்து கடல் அலைகள் வந்து ரொம்ப உயரத்துக்கு எழும்பி ஊருக்கு உள்ளாடி வரைக்கும் வரும். அப்போது அப்போ நம்ம பார்த்திங்கன்னா, ஊரில் இருக்க மண் அரிச்சு வீடுகள் எல்லாம் கடலில் போகிற அளவுக்கு கடல் உள்ளே வருது. அது இல்லாமல் இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா, இந்த சிமித்தேரின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து எல்லோ 10-15 குணங்கள் வந்து போயிருக்கு பெட்டியோட. இதை பற்றின அது இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து 300 குடும்பங்கள் இருக்குது. முதல் வரிசையில் 20-30 வீடுகள் இருக்குது. இதில் எத்தனை மக்கள் வாழ்ந்துட்றாங்க. எங்களுக்கு கடல்னால் நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை பற்றி நாங்கள் பலமுறை கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எல்லாம் அனுப்பியிருக்கோம், மனு எல்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இதனால் நான் கேட்டுக்கிறேன், என்னென்னா, எங்கள் ஊருக்கு நீங்கள் ஏதாவது இந்த கடல்லேருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர மாதிரி கல்லெல்லாம் அமைச்சு, கல் மூலமாக ஏதாவது அமைச்சு நீங்கள் தடுப்பு சுவரெல்லாம் அமைக்கணும், தடுப்பு அணைக்கணும். இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்க்குறீங்க. இதெல்லாமே வந்து எங்கள் ஊர் மக்கள், இளைஞர்கள், பெரியவங்க, சின்னவங்க, பக்கத்தூரில் இருக்கும் உதவினால் தான் நாங்கள் இது பண்ணோம். கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா நாளடைவில் மூவிஸ்லாம் வர மாதிரி எங்கள் ஊர் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போது அந்த ஊரும் அந்த ஊரோட பக்கத்து ஊரில் இருக்க இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அப்புறம் மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஊரில் இப்போதைக்கு கடல் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கோணி பைகள் ஃபுல்லாகவே மண்ணை நிரப்பி அதை அந்த கடல் அரிப்பு ஏற்படுற இடத்துல அடுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஊர் மக்கள் அண்ட் பக்கத்து ஊர் மக்கள் சேர்ந்து செஞ்ச வேலை தான். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்காக எங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. நீங்கள் இன்னும் இணைய மீனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் ஃபோனுக்கு வரும். மீனவனை இந்த உலகம் போற்றும் வரை எங்கள் பதிவுகள் தொடரும்.